நண்பர்களே வணக்கம். நம்ம இன்னைக்கு ஒரு ஜென் கதை பார்க்க போகிறோம். அதாவது ஒரு இளைஞன் ஒருத்தன் ரொம்ப நாளாக எல்லா அரிய பல நூலெல்லாம் படிச்சுட்டு ஞானத்தை பற்றியும் விடுதலை பற்றியும் அப்படியே தேடி தேடி அலையிறான். ஒரு ஞானியை வாழும் ஞானியை பார்க்குறதுக்காக பல இன்னல்களையும் இடர்பாடுகளையும் கடந்து அவன் போட்டு புறப்பட்டு போகிறான். ஆனால் அந்த ஞானியை பார்க்க விடாமல் அவனை எப்படியாவது தடுத்து திருப்பி அனுப்பிச்சுன்னு சொல்லிட்டு ஒரு சாத்தான் முடிவு செய்யுது. அதனால் ஞானியோட இருப்பிடத்துக்கு வர முடியாதபடிக்கு அவனுக்கு பல விதமான இன்னலையும் இடையூறையும் அது அந்த சாத்தான் பண்ணுது. ஒரு அழகான பொண்ணுறுத்து வந்து அவனை அணுகி இன்முகத்தோடு அப்படியே கொஞ்சம் முடியல பேசுகிறாங்க. சரசன் அடி தன்னோட கூட்டிகிட்டு போகிறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணுறாங்க. அவனும் கொஞ்சம் தூரம் போனதுமே ஆனால் சட்டுன்னு சுய உணர்வு பட்டோன்னா அவள்கிட்டருந்து விடுபட்டுட்டு அந்த ஞானி ஏற்பான்றது திரும்பி வரான். அப்படி திரும்புகிற நேரத்தில் ஒரு செல்வந்தர் வந்து அவனை பார்த்து பேசுகிறாரு. பொண்ணும் பொருளும் அள்ளி அள்ளி தரதா சொல்லி தன்னோட மாளிகைக்கு வர மாதிரி அவனை அன்போடு கூப்பிட்றாங்க. அதையும் தவிர்த்துட்டு அவன் ஞானியை நோக்கி போகிறான். அடுத்ததாக வழியில் ஒரு அரசன் வந்து அவனுக்கு பல பதவி தரதா சொல்லி அவனை அரண்மனைக்கு கூப்பிட்றாங்க. அவன் அதுலேருந்து கூட விட்டுவிட்டு ஞானியை நோக்கி போகிறதுக்கு துணிச்சலாக வந்துக்கிட்டு இருக்கான். இப்படி சாத்தான் வந்து தன்னோட இருந்த எல்லா விதமான அஸ்திரத்தையும் ஒன்று விடாமல் எஞ்சி பார்க்குது. இப்போ பொருள், காமம், புகழ், அதிகாரம், அந்தஸ்து எல்லாத்தையும் அணிவகுத்து ஒன்று ஒன்றா அவனை தாக்குறதுக்கு அந்த சாத்தான் முயலுது. இருந்தாலும் அவன் எதுலேயுமே இல்லாமல் அந்த மன உறுதியை வந்து அவனை அசைக்க முடியாமல் இருக்குது. அவன் பொருள் பற்று, புலன் இன்பம், அதிகாரம் இப்படி எல்லா மயக்கத்துக்கும் உட்படாமல் அதையெல்லாம் உதறிட்டு இறுதியாக ஞானிக்கிட்ட அவன் வந்து சேர்ந்துடுறான். இப்படி தன்னோட ஆயுதம் எல்லாமே செயலிட்டு போன சாத்தான் வந்து அங்கே போய் ஒரு மூளையில் இருட்டில் போய் அப்படி சோர்ந்து போய் உட்காந்துருச்சு. ஞானியை வந்து ஞானிகிட்ட வந்து சேர்ந்ததுக்கப்புறம் தான் இந்த இளைஞனுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி இருக்குது. ஏன்னா அந்த ஞானியை பார்த்தா இன்னும் நம்ம பக்கத்துட்டுக்காரன் மாதிரி ரொம்ப சாதாரண தோட்டத்தோடு இருக்கிறாரு. எந்த விதமான ஒரு ஒளி ஓட்டமும் அவர்கிட்ட காணாம். ஞானியோட பேச்சு ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்குது. எந்த விதமான அலங்காரமும் இல்லாமல் இருக்குது. ஞானி எங்களை பற்றி இவன் இது வரைக்கும் சேகரித்து வச்சிருந்த கருத்து ஒன்று கூட அவருக்கு பொருத்தமே இல்லை. அவனோட கருத்து எல்லாத்துக்கும் மாறாக தான் இருந்தது. எல்லாமே ஒரு ஞானி இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு வச்சுருந்த ஒரு இலக்கணம் கூட அவருக்கு ஒத்து போகலை. இந்த ஞானி வந்து இவன் வந்ததை கூட கவனிக்கலை. மொத்தத்துக்கு அங்கேருந்த யாருமே இவனை ஒரு பொருட்டாகவே யாரும் கவனிக்கலை. கொஞ்ச நேரம் மௌனமாக அங்கே நடக்கிறதெல்லாம் அவன் பார்த்துக்கிட்டே வரான். ஞானியோட பேச்சில் எந்த விதமான உயர்ந்த தத்துவமோ கோட்பாடோ ஒன்றுமே இந்த இளைஞனுக்கு தென்படலை. ஒரு படிப்பறிவு இல்லாத ஒரு கிராமவாசி கூட இவனோட சிறப்பாகவே பேசுவாங்க. ஞானியோட தோற்றம், உடை, பேச்சு, செயல்பாடு அப்படின்னு எதுலேயுமே ஒரு சராசரி மேதைக்குரிய இலக்கணம் கூட இவர்கிட்ட இல்லையே. இவர் எப்படி எல்லாரும் ஞானின்னு ஒத்துக்க போச்சு அப்படின்னு எண்ணி பார்க்குறான். இப்போ அவரை காட்டிலும் தான் வந்து ரொம்ப அறிவு கூர்மையாக ரொம்ப சிறந்தவனாக இருக்கதா கூட அவன் எண்ணிக்கிட்டான். அவனுக்குள்ளாரியே கொஞ்சம் லேசாக ஒரு மாதிரி ஒரு ஏளனமான ஒரு சிரிப்பு வருது. இப்போ மக்கள்லாம் ரொம்ப மடையங்க. யாரையாச்சும் தொழுது வணங்கணும்னு சொல்லிட்டு எந்த பரதேசியாவது பிடிச்சிக்கிட்டு தொங்குவாங்க. எல்லா காலத்திலும் இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிட்டே ஒன்றும் சொல்லாமல் வந்த வழியிலே அப்படியே வெளியேறி போயிடுறான். அவன் வெளியேறினதுக்கப்புறமேட்டு ஞானி வந்து அந்த இடத்தோட மூளையில் அப்படியே உத்து பார்க்குறாரு. அங்கே சாத்தான் உட்காந்துட்டு இருக்கு. நீ இவ்வளோ சிரமப்பட்டு இருக்க வேண்டியதே இல்லை, அவன் தொடக்கத்துலேருந்தா உன்னோட ஆள் தான் அப்படின்னு சொல்லி சாத்தாங்கிட்ட அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஞானி சொல்கிறார். இப்போ இந்த கருத்துலேருந்து நம்ம என்ன விளங்கி கதையிலேருந்து என்ன விளங்கிக்கணும் அப்படின்னா, இந்த பொருள் பற்று, புலன் இன்பம் அப்படிங்கிற புற சாத்தான்றத கூட ஒருத்தன் விடுபட்டாலும் அவனோட அந்த மனோ சாத்தான் இருக்குது பாருங்கள், அதிலிருந்து விடுபட்டால் தான் உண்மையான ஞானமும் இந்த விடுதலையும் ஒருத்தனுக்கு சித்திக்கும். இப்போ நம்மள பலர் வந்து இந்த புற விஷயத்துலேருந்துலாம் கூட தப்பிச்சிடறோம். ஆனால் இந்த மனோ சாத்தான்ட்டு தப்பிக்கிறதுக்கு தான் எந்த வழியும் தெரியாமல் அப்படியே தத்தளிச்சுக்கிட்டு இருக்கோம். மனோ சாத்தான்ட்டு தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. அதுதான் நம்ம பகவதையா காட்டுற மனசை பற்றிய ஒரு ஞான புரிதல் தான். இதை ஒரு திறந்த மனசோடு அணுகிறது தான் நமக்கு இருக்கிற ஒரே வழியாகவும் இருக்குது. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத்தையா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ், மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத்பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள